ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிரேவியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து கார்லிக்கும் ஆனியனும் இல்லைங்க. உரிக்கணும், வதக்கணும், அரைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப குவிக்காக செஞ்சுக்கலாம். இதில் இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம 10 விரல்லையே அடங்கிடும். இதில் வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து ஸ்வீட்கார்னும் கேப்சிகம் மட்டும்தான். அது மட்டும் நம்ம வாங்கினா போதுங்க, மற்றதெல்லாம் வீட்டில் இருக்கிறத வச்சே செஞ்சிடலாம். அதே போல இந்த கிரேவி வந்து இடியாப்பத்திலிருந்து எல்லாத்தோடையும் சாப்பிடலாம். பார்க்கும்போதே எம்மியா இருக்கீங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற கிரேவி வந்து ஒரு 15-20 மினிட்ஸ்ல செஞ்சிடலாங்க. அவ்வளோ டேஸ்டியான ஒரு விஷயமாவும் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஸ்வீட்கார்ன் 2 எடுத்திருக்கேன். 2 எடுத்து வேக வச்சிருக்கேன். வேக வச்சுட்டு இது ரெடியா இருக்கு. இப்போ இது இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ வந்து நான் இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விழுதை அரைச்சிக்கணும். அதுக்கு வந்து நான் சின்னதா மீடியம் சைஸா இருக்கிறதால தக்காளி 3 எடுத்திருக்கேன். இந்த ஸ்வீட்கார்னு அப்புறம் வந்து கொஞ்சம் முந்திரி நாம அரைச்சிக்கணும். அதோட போட்டு இப்போ வந்து இஞ்சி கொஞ்சம் இதெல்லாம் நாம மிக்சியில சேர்த்துக்கலாம். இப்போ விழுதோட திக்னஸ் எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். இப்ப நான் வந்து இது ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு நான் முந்திரி சேர்த்திருக்காங்க. இப்ப இதை வந்து நம்ம நறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை தண்ணி விடாம நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்ப நான் வாணலி வச்சுட்டு அரைக்க ஆரம்பிச்சேன். இப்ப வாணலி நல்லா சூடா இருக்கு. இதுல எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நமக்கு எந்த எண்ணெய் வேணுமாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய வேண்டாம். இப்போ வந்து நான் கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆலிவ் ஆயில், பட்டர் அது மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு எண்ணெயும் அதிகம் தேவையில்லைங்க. நான் இப்போ வந்து இது 1/2 ஸ்பூனுங்கிறதால இதில் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதாவது 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இது செய்ய ஆரம்பிக்கலாங்க. இதில் வந்து இப்போ சீரகம் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ இது பொரிய ஆரம்பிக்கும் போதே நம்ம அனல் கம்மி பண்ணிட்டு கஸ்தூரி மேத்தி வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரை நம்ம இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுது இதை நாம இதில் சேர்த்துக்கணும். இப்போ இந்த விழுதை வந்து நம்ம இதில் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டுக்கிட்டே நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதில் வந்து வெங்காயம் எதுவும் இல்லைங்க, பூண்டெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அது தவிர்த்து நம்ம வந்து இந்த ஒரு பொழுது நாட்கள்லையும் இதை செய்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து நல்ல ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு இது கெட்டி படுற வரைக்கும் நம்ம வதக்கலாம். கொஞ்சம் அந்த நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய் மேலே தெரியணும். இப்போ வந்து கஸ்தூரி மேத்தி நம்ம ஸ்டார்டிங்லேயே போடுறது எதுக்கு அப்படின்னா, அந்த டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகும். நம்ம கடைசியில் போடும்போது சிறு கசப்புத்தன்மை வரும். கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்டாதான் அது டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் இது மாதிரி நம்ம செய்யும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கோசம் நான் கஸ்தூரி மேத்தி எர்லியாக போட்டிருக்கேங்க. இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் பிகினர்ஸுக்கோசம் சொல்கிறது. பாருங்கள், இது இந்த கிரேவி வந்து பிகினர்ஸும் செய்யலாம். ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வெந்து கெட்டியாயிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம குடமிளகா, இப்போ இந்த ஸ்டேஜில் போட்டோம்னா குடமிளகாய் வந்து கொஞ்சம் கிரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து நான் ஒரு ஃபுல் குடமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 150 கிராம் இருக்கிற அளவுக்கு நல்ல பெரிய குடமிளகாய் அதை எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்க விடுங்க, போதும். 2 நிமிஷம் போதும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது 2 நிமிஷம் வதங்கியிருக்கு. நமக்கு கிரன்ச்சினஸ் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை டைமிங்கை நான் விட்டுக்கலாம். இப்போ நமக்கு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் தனியா தூள். இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் கொஞ்சம் ஜாஸ்தி போடுறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். அதோட ரெட் சில்லி பவுடர், இது வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெட் சில்லி பவுடரை போட்டுக்கலாம். அப்புறம் கரம் மசாலா பவுடர், அதுவும் நம்ம ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. இது ஜீரக பவுடர் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இது வந்து ஒரே 1 நிமிஷம், அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு 1 நிமிஷம் வதக்க விடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது 1 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம இதில் மற்ற பொருட்களை சேர்க்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்வீட்கார்ன் வேக வச்ச ஸ்வீட்கார்னை ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு வேக வச்சுருக்கேன். அதை அப்படியே நான் சேர்த்துக்கிட்டு நம்ம மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம வீட்டில் வந்து எப்படி எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த கிரேவியை சரி செஞ்சுக்கணும். இப்போ நான் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி விடுறேன்.
அதே டைம்ல அனலையும் கொஞ்சம் போட்டுக்கணும். அனல் போட்டோம் அப்படின்னா நல்லா கெட்டிப்பட்டு உங்களுக்கு கரெக்டாக கொதிக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம க்ரீம் சேர்க்கணுங்க. நான் வந்து க்ரீம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கடையில் வாங்கறது இல்லை. இப்போ நம்ம வீட்டில் பால் காய்ச்சறோம் இல்லையா, அதில் ஆடை கட்டுறது இல்லையா, அந்த ஆடையை வந்து நான் ஒரு பீட் பண்ணிவிட்டு அதை நான் சேர்த்துக்குவேன். இப்போ பாருங்கள், இது இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம். நம்ம முந்திரி போட்டிருக்கிறதால நல்ல கிரேவி வந்து திக்காக வரும். இப்போ நம்ம இந்த பாலில் இருக்கிற ஆடையை பாருங்க, நல்லா இந்த மாதிரி ஆடையை நம்ம எடுத்து பீட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் வந்து நான் அந்த ஆடையில் அந்த க்ரீமில் வந்து நான் கொஞ்சம் பால் விட்டு அடிச்சிருக்கேன். இப்போ பாருங்க இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சூப்பரான டேஸ்டோடு இருக்குங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ குவிக்காக செஞ்சுக்கலாம் நம்ம இதை. நல்லா க்ரீமியாக பார்க்கறதுக்கு நம்ம ஹோட்டலில் செஞ்ச மாதிரியே இருக்கும், அதை விட இன்னும் டேஸ்டாக இருக்கும். இது வந்து நம்ம எல்லா வெரைட்டிஸ்க்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கார்லிக் ரைஸு, ஜீரா ரைஸு, அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ்க்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் அப்படி சொல்லலாம், லைனாக லிஸ்ட்டை சொல்லிகிட்டே போகலாம். இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் உப்பு ஒரு நூல் பத்தலை, மற்றபடி வந்து அந்த தக்காளியோட சார்னஸ் வரல, அந்த தக்காளியோட டேஸ்ட் வரல. அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது தக்காளி கெச்சப் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது வந்து ஒரு 2 ஸ்பூன் நம்ம போட்டோம் அப்படின்னா மேனேஜ் ஆகிடும். இப்போ காரம் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம இது உப்பும் போட்டுட்டு கெச்சப்பும் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து உப்புத்தன்மை ஜாஸ்தி ஆகிடும். அதனால் நீங்கள் அதை யோசிச்சுட்டு கொஞ்சமாக இது சாஸா கெச்சப்பா எது வேணாலும் நீங்கள் அதை போட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது சூப்பரான டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு கொத்தமல்லி மட்டும் தூவி இறக்கிடலாம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆயிடுச்சு பாருங்க. ஃபினிஷ்ட். டேஸ்டியான, குவிக்கான, ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, சண்டேஸில் மெல்லமாக ஏந்திரிக்கணுங்கிறவங்க எல்லாருமே இதை ஈஸியாக செஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற நேரம் தான் இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஆகும் உங்களுக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள்லாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுவீங்கன்னு நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த அளவுக்கு ஈஸியான ஒரு கிரேவி, பொருட்கள் எதுவும் தேட வேண்டாம், வதக்க வேண்டாம், ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன். இல்லை நீங்கள் வேணால் பட்டர் மேலே போட்டுக்கலாம். இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணப்புறம் நம்ம பட்டர் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே அந்த க்ரீமியாக மேலே அப்படியே வெண்ணெய் மிதக்கும். அது நம்ம விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.